வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல வந்து ஒரு தயாரிப்பாளராக அந்த இந்த இந்த செலவை சிக்கனம் படுத்துறதுக்காக இந்த பொக்கே சால்வெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. எனக்கு உண்மையிலே வந்து கண்டிப்பாக ஒரு பொக்கே கொடுத்துருந்தா கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அது காணாமல் போயிருக்கும். ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நான் ஒவ்வொரு தடவை உங்களுக்கு கை கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கை கொடுக்கல, ரெண்டு பிள்ளைகளோட வாழ்க்கைக்கு நான் கை கொடுத்துருக்கேன். உங்கள் சார்பாக வந்து நான் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் அந்த ரெண்டு பிள்ளைகளோட எஜுகேஷன், அவங்களோட கல்விக்கு நீங்கள் உதவி செஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இரும்பு திரை திரைப்படம் வந்து ஆரம்பித்து விஎஃப்எஃப்பில் ரொம்ப நீண்ட நாள் ப்ரொடக்ஷன்லேயே இருந்த ஒரு படம். எப்போவுமே விஎஃப்எஃப்பில் வந்து இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், குறுகிய காலத்தில் வந்து இந்த படத்தை முடித்து வெளியிட்டுருவோம். தேதி கூட வந்து குறித்து வச்சு அது பேக்வோர்டாக வேலை செய்வோம். பட் இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு நான் மித்ரனுக்கும் ஜார்ஜுக்கும் யுவனுக்கும் ஆர்ட் டைரக்டர் உமேஷ்க்கும் நடித்த அத்தனை பேருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது டிலே ஆனதுக்கு காரணம் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இஸ் விஷால். ஏன்னா ஒவ்வொரு ஏன்னா இவன் வந்து மித்ரன் வந்து நான் சொன்ன மாதிரி 3 எலெக்ஷன் பார்த்துட்டான், நடிகர் சங்கம் பார்த்துட்டான், தயாரிப்பாளர் சங்கம் பார்த்துட்டான், அடுத்தது ஆர்கே நகரும் பார்த்துட்டான். ரெண்டுக்கு வேண்டிக்கிட்டான் நான் ஜெயிக்கணும்னு. 3வதுக்கு எந்த கோயில் போய் வேண்டிக்கிட்டான்னு கூட எனக்கு தெரியும், நான் ஜெயிக்கவே கூடாது ஆர்கே நகர்லன்னு. நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப அதாவது வேண்டிக்கிட்டாப்புல. அது இல்லை, தப்பே கிடையாது, ஏன்னா சில நேரத்தில் சுயநலவாதியாக இருக்கிறது தப்பே இல்லை. இன்னைக்கு வந்து இந்த திரைப்படம் ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு வேர்ல்ட் வைட் ரிலீஸ் வரக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. இப்போது இந்த திரைப்படத்தில் வந்து நான் சொல்கிறத விட இந்த திரைப்படம் தான் உங்களுக்கு அதில் இருக்கிற சாராம்சங்கள் தான் பேசப்படணும் அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மக்களில் 10 பேரில் 9 பேர் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எங்கள் வீட்லேயும் இப்போது மித்ரன் சொன்ன மாதிரி எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பாவும் பாதிக்கப்பட்டார் அந்த விஷயத்தில். அது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ஸ்கேம்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லா வகையிலையும் நம்ம சுற்றி இருக்குது. ஒரு சாதாரண ஒரு மெசேஜ் வரும், ஒரு பிளாங்க் மெசேஜ், நம்மளுக்கே தெரியாது. அது அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டேட்டா எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து நபர் ஒரு தெரியாத ஒரு நபர் வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கே தெரியாமல் ஏடிஎம்மில் வந்து நம்ம பணம் விட்ரா பண்ணும்போது திடீர்னு ஒரு 2 ரூபாவோ 3 ரூபாவோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் இருக்கும். நம்ம அது 2 ரூபா 3 ரூபா தானே விட்டுருவோம். ஆனால் அந்த 2 ரூபா 3 ரூபா இன்ட்டு 20 லேக் பீப்புள் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து பாம்பேயில் நடந்தது. இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள். இதெல்லாம் மையப்படுத்தி இரும்பு துறையில் வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் தீம், ஆர்வி ரெடி ஃபார் ஃபேஸிங் த டிஜிட்டல் எரா அப்படின்றது. டிஜிட்டல், எஸ் திஸ் இஸ் த டிஜிட்டல் எரா, பட் மக்கள் வந்து ஆர் தே ரெடி டு ஃபேஸ் இட், த கான்சிக்வன்சஸ் அப்படின்றது தான் அந்த விஷயம். எனக்கு எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தார். ஸோ நானும் வந்து மிலிட்ரியில் வரணும்னு அவர் ஆசைப்பட்டிருப்பார். பட் நான் இப்போது வெள்ளித்திரையில் தான் ஒரு மிலிட்ரிக்காரனாக வந்திருக்கேன். எனக்கு இந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கடன் வாங்குறது எவ்வளோ அதாவது ஒரு கடினமான விஷயம், அந்த கடனை திருப்பி கொடுக்கறது எவ்வளோ கடினமான விஷயம், அந்த காலகட்டத்தில் மனநிலையும் எப்படி இருக்கும்ன்ற அந்த விஷயம் வந்து இந்த திரைப்படத்தில் என் கேரக்டரில் வந்து முழுமையாக காட்டியிருக்காரு. அது கிட்டத்தட்ட பாதி டைலாக் வந்து இவர் பயங்கரமாக கைத்தட்டி சூப்பர் சார் செம்மையாக நடிச்சிருக்கீங்க, நான் நடிக்கலப்பா உண்மையிலே வந்து அந்த விஷயத்தை உணர்ந்து நான் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு வசனமும் வந்து உணர்ந்து நான் பேசியிருக்கேன். ஏன்னா ஒருத்த வந்து கேட்பான், ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து கேட்பான், எங்கே பணம் இந்த மாதம் கொடுக்க வேண்டியது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, அது கேள்விப்பட்ட உடனே போய் அவனை அடித்து முதல்ல 5000 கோடி 6000 கோடி வாங்குற வங்கி ஒவ்வொரு வங்கியும் ஏமாற்றிட்டு இருக்கிறவனை மட்டும் லண்டனுக்கு அனுப்பிடுவீங்க, ஆனால் விவசாயியும் நான் கல்விக்கு கடன் வாங்கினவருக்கும்
மருத்துவத்துக்கும் கடன் வாங்குறதுக்கும் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி பயங்கர ப்ரெஷர் கொடுத்து பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குது. அவன் உண்மையிலே என்கிட்ட அடி வாங்கினான் அந்த இந்த உட்காந்துருக்காப்புல இங்கே தான் எங்கேயோ அந்த அதான் அவர் தான் அவர் நடித்தவர். பாவம், நான் நிறைய வாட்டி மன்னிப்பு கேட்டேன் பட் உண்மையிலே நான் உன்னை அடிக்கணும் தான், நான் வேற ஒருத்தரை மனசில் வச்சு தான் உன்னை அடித்தேன். இது இந்த மாதிரி படத்தில் வந்து வென் யூ கனெக்ட் சோஷியல் ஏன்னா சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணும்போது அது டெஃபினட்டாக வந்து நல்லபடியாக ரீச் ஆகும். அதே போல் ஒரு மிலிட்ரிக்காரனுக்கு பாஸ்போர்ட் கிடையாது, ஒரு மிலிட்ரிக்காரனுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உண்மையிலே இந்த படம் மூலிமா நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஐ திங்க் எனக்கு என்ன பெருமைனா ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகைனா மித்ரன் சொன்ன மாதிரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் பெருமையாக உங்கள் மதியில் உட்காந்து நான் ஒரு நல்ல சிறந்த ஒரு ஒரு கதாநாயகனாக இல்லை, நான் ஒரு சிறந்த ஒரு இயக்குனரை நான் உங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன் அப்படின்ற பெருமையில் நான் நடுவு சீட்டில் நடுவில் ரோலில் உட்காந்து நான் இந்த படத்தை பார்ப்பேன். ஸோ மித்ரன் அவருக்கு சொன்னப்பட்ட விஷயம் கொடுக்கப்பட்ட விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர் என்கிட்ட சொன்ன விஷயமும் வெளித்திரையில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அண்ட் கேமராமேன் ஜார்ஜ் பற்றி நான் சொல்லணும். ஜார்ஜை நான் வந்து நான் குத்தகை எடுத்துட்டேன். ஜார்ஜ் வந்து வருஷத்துக்கு 365 நாளில் எனக்கு தான் 200 நாள் வேலை செய்யணுன்ற கான்ட்ராக்ட் வந்து அவருக்கு தெரியாமலே அவரோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு நான் அக்ரிமெண்ட் போட்டேன். ஸோ நீ எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது, நீ ஏன் கஸ்டடி தான். ஏன்னா அடுத்த திரைப்படம் நான் நடிக்க போகிற திரைப்படத்துக்கும் ஜார்ஜ் தான் கேமராமேன். ஏன்னா பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்மளை அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த டெக்னீஷியனை எப்படியாவது வந்து கையில் வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நம்ம எப்படி நல்ல அழகாக ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசைப்படுவோம். எனக்கு இது யுவன் சங்கர் ராஜாவோட 125வது திரைப்படம், மிகப்பெரிய சாதனை. எனக்கு அந்த அது சான்ஸே இல்லை. யுவனுக்கும் எனக்கும் என்னென்னா ஒரே வீட்டு பிள்ளைகள் மாதிரி தான் நான் எப்போவுமே உணர்வேன். அவர் வீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஒவ்வொரு வாட்டியும் யுவன் சந்திக்கும் போதோ என்னோட கூட பிறந்த சகோதரரை சந்திக்கிற மாதிரி தான் எனக்கு எப்போவுமே இருக்கும், எனக்கும் என் அண்ணனுக்கும். யுவன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டாப்புல, ஆனால் நிறைய பேசுகிற சில நபர்களில் நான் ஒருத்தன். ஜாலியாக பேசும்போது யுவன் 6 விஷயம், ஒருத்தர் கம்போசிங்காக காத்துட்டு இருப்பார், ஒருத்தர் ரீரெக்கார்டிங்காக காத்துட்டு இருப்பார், ஒருத்தர் வந்து இன்னொரு ஒரு டியூனுக்காக வாங்குறதுக்காக காத்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலைஞன். ஐ எம் ஸோ கிளாட் தட் யுவன் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். யுவன் இந்த பாடல்கள் மட்டும் இல்லை, நான் காத்துட்டு இருக்கேன் இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். எல்லாருக்கும் ஒரு தீம் பிடிச்சிருக்காரு, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எல்லோருக்கும் ஒரு தீம் பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த தீம் தான் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஏன்னா ஓஎஸ்டி எப்போவுமே நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் படம் வெளியிட்டதுக்கப்புறம், இந்த திரைப்படத்துக்கும் அந்த ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் சமந்தா ஃபஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் வித். இன்ஃபேக்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் நைஸ் டு ஹவ் ஒர்க் வித் சமந்தா, பிரில்லியன்ட் அண்ட் வெரி ஆனஸ்ட் ப்ரொஃபஷனல். அது போக என் குருநாதர், நான் கேட்கல, நான் மித்ரன் தான் கேட்டாப்புல அர்ஜுன் சார் வில்லனா இந்த படத்தில் போகலாம், நான் கேட்கல. ஏன்னா என் குருநாதர் என்னை ஹீரோ ஆக்கின ஒரு நபர் வந்து அவரே போய் நான் வில்லனா வந்து என் படத்தில் நடிக்கணும்னு சொல்கிறதுல வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு டோரை சாத்தி கண்டிப்பாக என்ன அடிப்பாருன்னு நான் சொன்னேன், நீயே கேட்டுக்கோன்னு. இல்லை அவர் வந்து ஒத்துக்கிட்டார். அவரே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து ஹீரோ ஆக்கின பையன், இன்னைக்கு கடைசியில் அவன் படத்துலேயே நான் வில்லனா வந்து நடிக்க போகிறேன், நல்ல விஷயம். பட் அவர் வந்து இந்த படத்தில் வில்லனெல்லாம் இல்லை, ஒரு பேரலல் ஒரு விஷயம், ஒரு கதாபாத்திரமாக வந்து இந்த படத்தில் கலக்கியிருக்கார். இன்ஃபேக்ட் நான் எனக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அர்ஜுன் சார் ரோல் தான் பண்ணியிருப்பேன் டெஃபினட்டாக. எனக்கு அப்படி வென் ஐ சா த ஃபைனல் ரிசல்ட். ஸோ இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் உமேஷ் ஆகட்டும், லிரிசிஸ்ட் விவேக் அண்ட் எல்லோரும், ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன், எனக்கு எப்போவுமே ஒரு வித்தியாசமாக இந்த ஆக்ஷன் ஹீரோ காட்டணுன்றது ஆசைப்படுற ஒவ்வொரு ஆக்ஷன் கொரியோகிராஃபர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ திலீப் சுப்ராயனுக்கும் சரி, தஸ்தகிரி தஸ்தா த அண்ட் அனுஷா அண்ட் கல்யாண் மாஸ்டர் டான்ஸ் கொரியோகிராஃபரும் சரி, எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து எப்போ படம் ரிலீஸ்ன்னு கேட்குறதுல எப்போ கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எப்போ வந்து அரசியல் வர போகிறீங்க அப்படின்றத எல்லோரும் கேட்குறாங்க.
அரசியல்வாதி வந்து அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல்னா சமூக சேவைனா அரசியல்னா ஒரு அரசியல்வாதினா சமூக சேவை செய்கிறாருனா நான் எப்பயோ அரசியல்வாதி ஆகிட்டேன், நான் எப்பயோ அரசியலுக்கு வந்துட்டேன். ஏன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பொதுமக்கள்லாம் எதிர்பார்க்குறது வந்து அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு எங்கிட்டயோ இருக்கார், ஒரு கனெக்ஷனே இல்லாமல் எப்பயாவது நம்ம தொகுதிக்கு வருவாரா, எப்பயாவது நல்லது நடக்குமா அப்படின்னு இல்லாமல் ஒரு சின்ன உதாரணம், சிங்கப்பூரில் வந்து இது நடந்த ஒரு விஷயம், ரீசெண்டாக நடந்த ஒரு உதாரணம், ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது சிங்கப்பூரில். அந்த ஆக்சிடெண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, ரெண்டு இளைஞர்கள் வந்து ஒரு பபிள்கம் வந்து அந்த டோரில் வச்சு அந்த டோர் ஜாம் ஆச்சு, அதனால் ஒரு ஆக்சிடெண்ட். இது நடந்தது 4:30 சாயந்தரம், 5:10 டீம் வந்து ரெஸ்கியூ டீம் வந்து அதை சரி கட்டினாங்க, 6:00 பாராளுமன்றம் கூடினாங்க, 7:30 அதுக்கான ஒரு முடிவு எடுத்தாங்க, 10:00 பபிள்கம் இஸ் பேண்ட் இன் சிங்கப்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னாங்க. நானும் அதுதான் ஆசைப்பட்றேன். நான் மொட்டையாக வந்து என் தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற நானும் ஒரு வாக்காளராக நான் ஆசைப்பட்றேன். இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம், மக்களுக்கு நல்லது செய்கிற அனைத்து நண்பர்களும் அனைத்து நபர்களும் அரசியல்வாதிகள் தான், இன்க்ளூடிங் பத்திரிகை நண்பர்களும் சரி, இன்க்ளூடிங் நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்ல மாட்டேன், நண்பர்கள் தான் சொல்லுவேன். நீங்கள் என் நண்பர்கள், அனைத்து நண்பர்களும் சரி எல்லோரும் சரி, இங்கே இருக்கிற கூடியிருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கி ஒரு நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு போகும்போது 2 குழந்தைங்களை படிக்க வச்சோம் அப்படின்ற ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. ஸோ நான் இந்த அறை இந்த தியேட்டர் விட்டு வெளில போகும்போது யாராவது என்னை கேட்டாங்கன்னா, ஆமாம் நான் அரசியல்வாதி தான், ஏன்னா நான் 2 பேருக்கு இவங்க மூலியமாக நல்லது செஞ்சுருக்கேன்ற அந்த விஷயம் சொல்வேன். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. இப்போ ஆடியோ வெளியீடு நடக்க போது உங்கள் டைமை வீணாக்க விரும்பலை. பத்திரிகை நண்பர்களுக்கு நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 24வது படம், 24 படத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பாலமாக நீங்கள் வந்து அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னமும் நான் என்ன ஒரு புதுமுகமாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த அண்ட் ஐ லவ் யூ ஆல் ஆல்சோ, தேங்க்யூ. இப்போது இசை வெளியீட்டு விழா கடைசி அந்த வெளியீட்டு விழாக்கு அந்த விஷயத்துக்கு வந்துடலாம். அண்ட் ரொம்ப நன்றி, காட் பிளெஸ் யூ. இந்த 2 குழந்தைங்க நீங்கள் நல்லா படிக்கிறது நான் கண்காணிப்பேன். அடுத்த வருஷமும் உங்கள் நீங்கள் வாங்குகிற மார்க்கிலேருந்து உனக்கு பொறுப்பு இருக்குது, புரியுதா? 2 பேருக்கும் நீங்கள் 2 பேர் நல்லா படிக்கிறீங்களா இல்லையான்னு நான் கண்காணிப்பேன். நல்லா படிங்க. தேங்க்யூ.